நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணக்கூடிய நபரா அப்படின்னா உங்களுக்கு இது ஷாக்கான ஒரு நியூஸாக தான் இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வரக்கூடிய காலங்களில் இந்த டிக்டாக் பேன் பண்ண மாதிரி டெலகிராம் அப்படிங்கிற அந்த செயலியையும் பேன் பண்ணுறதுக்கான ஏற்பாட மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை ஒரு அதிரடியான ஆய்வில் ஈடுபட்டிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெலகிராம் சிஇஓ தலைமை நிர்வாக அதிகாரி கைது வச்சு ஒலிம்பிக் நடந்துச்சு அந்த நாட்டுல வச்சா டவர் இருக்கு அந்த இடத்துல வச்சா அப்படின்னு கேட்டா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச விமான நிலையத்தில் வச்சு துரு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கா ஹாட் நியூஸா வளம் வந்துகிட்டு இருக்கு யார் இந்த பாவல் அப்படிங்கிற விஷயம் அது மட்டுமல்ல நமக்கு தெரியாத ஏகப்பட்ட விடயங்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்க போகுது விந்த நிதானத்தில் மிகவும் சிறந்த நபராக அறியப்படக்கூடிய இந்த பாவல் அப்படிங்கிறவர் யார் என்னப்பா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டா இன்னும் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்கு வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் பாவல் துரு பார்க்கவே ஆளு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காருப்பா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இவரை பார்க்கும்போது போது நமக்கு தோணும் இவருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் தான் சமீப காலத்தில் எல்லா பக்கமும் எடுத்து சர்க்குலைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கடந்த இரண்டு நாட்களாக இவரை பற்றிய செய்திகள் தான் ட்விட்டரில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு அது மட்டும் இல்லை லான் மஸ்க் இவரை பற்றிய விடயங்களை அதிக அளவில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஃப்ரீ பாவல் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கே அதனால் அவர் உருவாக்கியிருக்கார் பாவல் மேல அவருக்கு ரொம்ப பிடித்தமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது ஆனால் இவங்க எல்லாமே ஈக்குவலான காம்படிட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஃபேஸ்புக் நிறுவனமாகட்டும் ஃபேஸ்புக்கினுடைய தாய் நிறுவனமாக இருக்கக்கூடிய மெட்டா ஃபேஸ்புக் மட்டும்தான் மூன்று விதமான கலவைகளாக உலகம் முழுவதும் கலந்து போய் கிடக்கு ஒன்று ஃபேஸ்புக்கு இன்னொன்று இன்ஸ்டா இன்னொன்று வாட்ஸ்அப் ஸோ இந்த மூன்று நிறுவனங்களையுமே கட்டி ஒரு தலைவனாக நம்ம மார்க் ஜூதின்ஸ்பர்க் இருக்கார் இது ஒரு பக்கம் ட்விட்டரை பொறுத்தளவுலையும் நமக்கு தெரியும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ட்விட்டரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இடமா நம்ம ட்விட்டர் தளம் இருக்குது அதனுடைய உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லா மஸ்க் அப்படிங்கிறது ஸோ மிகச்சிறந்த தொழில் அவர் அந்த வேலை மட்டும் பார்க்கல டெஸ்லா உள்ளிட்ட கார் நிறுவனங்களையும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு உலகின் பல்வேறு நாடுகளில் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு புறம் இதற்கு அடுத்தபடியாக சோசியல் மீடியாவை கட்டி ஆடக்கூடிய ஒரு தலைவன் அப்படின்னா இந்த பாவல் உடனே புதுசா களத்துல குதிச்சு இவர் டெலகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது இவருடைய ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போது இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து இவர் பெரிய அளவுல போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு தேதிக்கு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் இந்த டெலக்ராம் அப்படிங்கிற அந்த செயலியை உருவாக்குறார் இது வந்து ஒரு கிளவுடு பேஸ்டு மெசேஜிங் ஆப் இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு குரூப் மட்டும் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா போதும் அதில் குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் பேருடைய டேட்டாஸ் அவங்களுடைய ஃபோட்டோஸ் அவங்களுடைய வீடியோஸ் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியும் வேர்ல்டு ஒய்டாக உலகம் முழுவதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த டெலகிராம் அப்படிங்கிற இந்த செயலிக்கு இருக்கு ஒரு குரூப்லேயே ரெண்டு லட்சம் பேரை வந்து சேர்க்க முடியும் வாட்ஸ்அப் இதை பார்த்து பயந்து போய் தான் இந்த நிறைய பேரை வந்து உள்ளுக்குள்ள இழுக்கிறதுக்கான ஒரு குரூப்ல கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வந்தது டெலகிராம் தான் ஸோ டெலகிராம்னுடைய சக்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஃப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிறகு வந்து வந்து சேர்ந்தது நம்ம கிட்ட எல்லாத்திட்டையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பிறகுதான் அதனுடைய வளர்ச்சிங்கிறது ஜாஸ்தியாச்சு இன்னைக்கு வேர்ல்டு வைடா நைன் ஹண்ட்ரட் மில்லியன் மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்க்ளூடிங் யூ அண்ட் மீ நானும் முதற் கொண்டு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற கூடுதல் தகவல் இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெலகிராமினுடைய ஓனர் பாவல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ஸில் வச்சு கைது செய்யப்படுவதற்கான காரணம் என்ன இவர் ஏன் கைது பண்ணியிருக்காங்க ஏன் வந்து மார்க் ஜூகன்ஸ்பர்க் எல்லான் எல்லாம் கைது செய்ய முடியல பாவலை ஏன் கைது பண்ணியிருக்காங்க என்னப்பா இது பாவல கைது பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கும் மார்க் ஜூகன்ஸ்பர்க்கையும் எலான் மஸ்கையும் ஏன் கைது பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா அப்போது இந்த பாவலை கைது பண்ணதுக்கான காரணம் என்ன அவர் விந்தனு தானம் கொடுத்ததுனால கைது பண்ணாங்களா என்னப்பா இது புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆமா நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை இந்த உலகத்துக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி ஒன்பது வயது ஆசாமி இருபத்தி ஐந்து வயதுக்கு பிறகே வந்து இந்த விந்தணு தானம் செய்கிறத ரொம்ப பெரிய அளவில் கடமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ ஸ்போம் டொனேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய நபர்களில் பாவனுடைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிகமான அளவில் விந்தணுவை தாடம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இந்த பாவல் அப்படிங்கிறவர் அறியப்படுகிறார் இப்படித்தான் இவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்படியே வந்து வெளியில பேசு பொருளாக மாறினாரு அதற்கு தான் ஏப்பா ஒரு டெலகிராமனுடைய ஓனராம்பா தலைமை நிர்வாக அதிகாரியா இவரும் நிக்கோலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து பெரிய அளவில் ஆரம்பிச்சது தான் இந்த டெலகிராம் அப்படிங்கிற நிறுவனம்லாம் தான் பேச ஆரம்பிச்சாங்க சாரி இந்த டெலகிராம் அப்படிங்கிற இவரை பற்றி பார்த்தாச்சு பாவல் அப்படிங்கிறவர் இவர் எந்த நாட்டுக்காரரு அப்படிங்கிற அடுத்த கேள்வி இவர் ரஷ்யாவில் பார்டன் ப்ராட் ஆஃப் எல்லாமே ரஷ்யா பட் வந்து ரஷ்யாவில் இப்போதைக்கு அவருக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் நடந்துகிட்டு இருந்தப்போ உக்ரைனுடைய டேட்டாஸ் இருக்குல்ல அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ரஷ்ய அரசுக்கு இவர் கொடுக்க மறுத்துட்டாரு அப்படிங்கிறது தான் இவர் மீது வைக்கப்பட்ட முதல் புகார் அது மட்டும் இல்லை ரஷ்யாவினுடைய மெரினா அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் ஒன் ஆஃப் த மெம்பர் அவங்க இடையில கொடுத்த பேட்டி எப்ப கூட ரஷ்யாவுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அதை மீறி வந்து பாவல் செயல்பட்டதுனால தான் அவர் ரஷ்யாவை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னு ஓ அப்ப ரஷ்யா விட்டு வெளியில போயிட்டாரா அப்ப இங்க பாவல் அப்படிங்கிறவர் இப்ப எந்த நாட்டில் இருக்காரு அப்படிங்கிற கேள்வி அவர் இப்போ துபாயினுடைய ஒரு சிட்டிசன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு நபருங்கிறாங்க ரஷ்ய குடியுரிமை பறிக்கப்பட்டு விட்டதாங்கிறது தெரியல இன்னும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல ஸோ துபாயினுடைய குடிமகனாக இப்போ வளம் வந்துகிட்டு அது மட்டும் இல்லை அவர் இன்னொரு நாட்டினுடைய பிரஜையாகவும் தன்னை அறிமுகப்படுது ரெட்டை குடியுரிமை வைத்திருக்கக்கூடிய நபராக ஃப்ரான்ஸ்லேயும் அவருக்கு குடியுரிமை இருக்குங்கிறாங்க ஸோ ஃப்ரான்ஸில் குடியுரிமை இருக்கிறதுனால அவர் அஜர் பைஜானில் இருந்து ஃப்ளைட்டில் அப்படியே கிளம்பி போறாரு இங்கே பிரான்ஸ் தேக்கி நோக்கி போறாரு பிரான்ஸில் வச்சு அவர் கைது செய்யப்படுறார் உடனே கைது பண்ணப்பட்ட உடனே உலகம் முழுவதும் எப்பா டெலகிராமனுடைய ஓனரை கைது பண்ணிட்டாங்களாம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே இம்மானுவேல் மேக்ரான் உடனே குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார் யார் ஃபிரான்ஸ்னுடைய அதிபர் என்னதான் அவர் தெரியுமா அவர் சொல்கிறாரு ஐயா நாங்கள் இந்த மாதிரி வந்து டெலகிராமினுடைய ஓடரை கைது பண்ணதுங்கிறது பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக கிடையாது அவர் ஏன் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னா மிஸ் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் சைல்டப் யூஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அதிகமான அளவில் அங்கே ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரெகம் மாஃபியா டெலெகிராம் வழியாக நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வேர்ல்டு ஒய்டாக இன்றைக்கி இந்த ஆம்ஸ் ரிலேட்டடான சேல்ஸ் அதாவது மிஷின் கன்ஸ் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே சேல் ஆகிறது டெலகிராம் வழியாக வந்து டீலிங் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரியான மால் ப்ராக்டிஸ் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அதை மையமாக வச்சு தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இட்ஸ் அஃபீஷியல் ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சது அவ்வளோதான் அப்படின்னு இமானுவல் மேக்ரான் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் மானுவல் மேக்ரானுடைய கையெழுத்து இல்லாமல் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ டெலகிராம் இதை உடனே செய்தியா எப்படி பரப்புறாங்க அப்படின்னா வந்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த செய்தியை வந்து பயங்கரமாக பரப்ப ஆரம்பிக்கிறாங்க ஸோ உண்மையிலேயே டெலகிராம் அப்படிங்கிற நிறுவனம் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவு அளிக்குதா அப்படின்னு கேட்டா கிரைம் அதிகமான அளவில் தூண்டக்கூடிய வேலையை தான் இந்த டெலகிராம் அப்படிங்கிற நிறுவனம் செய்யுது அப்படிங்கிறாங்க நீங்க டெலகிராமுக்கு உள்ள போய் யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஒரு திரைப்படங்கள் பார்க்குறதா இருக்கட்டும் அதுவும் வெளியில் வராத திரைப்படங்கள் எல்லாமே அந்த டெலகிராமுக்குள்ளே ரிலீஸ் ஆகிருக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் எதெல்லாம் வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கவர்மெண்டைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஆப்போசிட்டாக அதான் சொல்லிட்டனே இங்கேருந்து டேரெக்டாக கன் வந்து சப்ளை அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து ஒரு வரம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கன் சப்ளையை வந்து நீங்கள் வேறு ஒருத்த வந்து இல்லீகலாக வாங்கிக்கிறதுக்கான வழிவகைகள் எல்லாமே இந்த டெலகிராம் அப்படிங்கிற இந்த ஆப்பின் மூலியமாகவும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மூலியமாகவும் நீங்கள் செஞ்சுக்க முடியும் ஸோ இவ்வளவு பெரிய மால் ப்ராக்டிஸ் ஏன் நம்ம யூஜிஎஸ்சி நெட் எக்ஸாமு அது மட்டும் இல்லை நம்ம நீட் எக்ஸாமுக்கான கொஷ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல அது ரிலீஸ் ஆனதே இந்த டெலகிராம் வழியாக தான் ஐயாயிரம் ரூபாய்க்குலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம் அப்படின்னு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சது எந்த இடத்துல தெரியுமா இந்த டெலகிராம் அப்படிங்கிற ஆப்னால தான் அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இந்த டெலகிராம் அப்படிங்கிற ஆப் இல்லீகலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை ஏன் நம்ம கட் பண்ணி அவங்களுக்கு வரைமுறை கொடுக்கறதுங்கிறது வேற ஏகப்பட்ட ஃபைன்லாம் அடிச்சிருக்காங்க அது வேறு விஷயம் பட் அது ஏன் பேன் பண்ணக்கூடாது டிக்டாக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வேற வெளியாயிருக்கு ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு செய்தியா அவங்களுக்கு புரியும் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் ஏன் மார்க்ஸ் ஜூகன்ஸ்பர்க்கையும்ஸ்கையும் கைது பண்ணாமல் இவங்களை மட்டும் கைது பண்றதுக்கு பெரிய அளவில் முயற்சி பண்றாங்கன்னா எஸ் மார்க் ஜூகன்ஸ்பர்க் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி எல்லாம் மஸ்க்கு மேலேயும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது வேர்ல்டு ஒய்டாக இன்னைக்கு டக்கர் கால்சன் வந்து இடையில வந்து பாவலை பேட்டி எடுத்திருந்தார் பேட்டி எடுக்கும் போது கூட உங்களுக்கு இந்த இல்லீகல் காண்டாக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது எஸ் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அதை தவிர்க்கவே முடியாதுன்னு பாவல் அவர்கள் பேட்டி கொடுத்ததை பார்க்க முடிஞ்சுது அது மட்டுமல்ல வேர்ல்டு வைடாக வந்து கனெக்ட் ஆகும்போது சம் இல் இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்கும் அதுக்கு வந்து ஒரு தலைமை நிர்வாக அதிகாரியை தான் அவங்க கைது பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ அதுக்குன்னு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் ரிலேட்டடாக கைது பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் பட் ஒரு அரசு வந்து டேரெக்டாக யார் மேலே கழுத்தை நெருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஓனர் மேலே கழுத்தை நெருக்கிறாங்க அப்படின்னு அப்போவே ஒரு பேட்டி கொடுத்துருந்ததையும் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும் மார்க் ஜூகன்ஸ்மெர்க் மேலே அமெரிக்கா அரசோ மற்ற நாடுகளோ கை வைக்க முடியாது ஏன் அப்படின்னா அவர் அமெரிக்காக்காரரு அது மட்டும் கிடையாது எலான் மஸ்க்கு மேலேயும் கைது பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் வந்து இப்போது லீகலாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இடையில கூட இன்னும் ரெண்டு மூணு நாடுகள் வந்து எலான் மஸ்க்கு வந்து கைது பண்ணுறதுக்கான வாரண்ட்லாம் பிறப்பிச்சிருக்காங்க அந்த நாடுகளுக்கெல்லாம் எலான் மஸ்கால் போக முடியாது இப்படி ஏகப்பட்ட வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய சோஷியல் மீடியா மெம்பர்ஸ் எந்த நாட்டில் தாங்க போனோம் அப்படின்னா அவங்களுக்கு அரசு செய்யப்படுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போனாங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல இவங்க கைது இருந்து தப்பிக்க முடியும் ஸோ ஃப்ரான்ஸு கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்கு பாவலுக்கு அதனால கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் லேட்டஸ்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு ரெண்டாவது இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிலாம் வந்து டெலகிராம் மூலியமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ மிரட்டி பணம் பறிக்கிறது உலகளாவிய அளவில் வந்து வர்த்தகத்தில் ஈடுபடுறது ஈரான் கூட வந்து டெலகிராமை வந்து பேன் பண்ணிட்டாங்க இடையில அவங்களுடைய ஆம்சைல் கூட வந்து டெலகிராம் மூலியமாக நடந்ததாலாம் ஒரு புகார் ஒன்று கிளம்பி இருந்தது ஸோ இதற்கு வந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பட் இருபத்தெட்டு வயசில் டெலகிராமை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி டென் இயர்ஸுக்கு மேலே பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சி கண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இப்போ முப்பத்தொம்போது வயது ஆகக்கூடிய இந்த பாவல் துருவ் அப்படிங்கிற நபர் ஸோ ரொம்ப பெரிய அளவில் சக்சஸ் ஆன ஒரு எங்கஸ்ட்டு மேனாக அறியப்படக்கூடிய ஒரு தொழிலதிபரை ஃபான்ஸு கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்ஜிபிடி கம்யூனிட்டியை ஆதரிக்கக்கூடிய ஃபான்ஸ் இப்போது ஒரு மணி ஒரு தொழிலதிபரை கைது செய்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு உலகளாவிய அளவிலான செய்தியாக பார்க்கப்படுது இந்த செய்தி பற்றிய உங்களது கமேண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க பாவலுடைய அரஸ்ட் பத்தி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க என் கையெழுத்தியின் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணிருங்க